இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2021 மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபஸ்ட்டு T20 மேட்சோட ப்ரீவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் சேனலை பற்றி பார்த்தலாம். ஸோ என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தராடம். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்டில் என்னென்னா அப்டேட்ஸ் வருதோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைமில் என்னோட டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் வந்து டெலகிராம் சேனலில் தான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நான் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இல்லை லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெலகிராம் சேனல் மேலே சர்ச் பரல சுந்தராடம்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்க சர்ச்சில் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் டெலகிராமில் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே ஒரு கெஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து சிமிலரான ஒரு கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க போகுது. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலில் ஃபாஸ்ட் பாலர்ஸோட டாமினேஷன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த மேபி 1-4 ஓவர் இல்லை 1-6 ஓவர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸாம்பிள் சொல்லுனா ஒரு நல்ல சீம் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பாலர் நியூ பாலில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆஃப் த பிச்சும் சரி யார்டையுமே சரி. ஸோ அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாகவே ஸ்பின்னர்ஸாக இருந்தாலும் ஃபாஸ்ட் பாலர்ஸாக இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள ரீட் பண்ணி ஆடி ஆகணும். அதுலேயும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸை இனிஷியலாக ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த 6 ஓவர் தான் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லுனா எம்ஐலேருந்து ஒரு ட்ரெண்ட் போல்ட் மேபி ஃபஸ்ட்டு 3 ஓவர் முன்னாடியே போட்டு முடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீம் செலக்ட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ அதான் சொல்லிட்டு இருந்தேன் எஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஸ்விங் பாலர்ஸை மோர் ஓவர் வந்து முன்னாடியே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னங்க காரணம் அந்த நியூ பாலை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுற ஃபாஸ்ட் பாலர்ஸ் கேம்குள்ளே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ட்ராக் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். பட் இங்கே வந்து ஸ்பின்னர்ஸ் சப்போர்ட் பண்ணும் தான். பட் இருந்தாலும் இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாகவே வந்து கஷ்டப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மோர் ஓவர் சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட டீட்டெயில்டான பிச் ரிப்போர்ட். அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் தான் பார்ப்போம். கிறிஸ்லின், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், கேரன் பொலார்ட், ஹார்திக் பாண்டியா, கிருணால் பாண்டியா, ராகுல் சஹர், நேதன் குல்ட்ரேல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் மில்னே, ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். ஸோ கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மேட்ச் வந்து மோர் ஓவர் வந்து விளையாடுவார். ஏன்னா குவிண்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் குவாரண்டைனில் இருக்கிறதுனால ஸோ அவர் வந்து மேபி 1-2 மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிறிஸ்டின் தான் வந்து ரோஹித் சர்மா கூட ஓப்பன் பண்ணுவார். ஸோ லின்னா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், ரெண்டு பேரோட ரீசன்ட் ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது. T20 ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாகவே டீசென்டான ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், இஷான் கிஷனாக இருக்கட்டும், பொலார்டு, ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா. ஸோ குருணால் பாண்டியா முன்னாடி ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க நாலு பேரை பற்றி ஒன்றாவே பார்த்தலாம். ஏன்னா இவங்க நாலு பேருமே அவங்க விளையாண்ட ரீசெண்ட் இன்டர்நேஷனல் கேம்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா எதிர்க்க கேரன் பொலார்டு எஸ் கண்டிப்பாகவே தெரியும். அகிலா தனஞ்சயாவோட ஓவரில் கிட்டத்தட்ட 6 பாலுக்கு 6 சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தார். அதுவும் இல்லாமல் மேட்சை கொண்டு போகிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷமாக மும்பைக்கு அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ செம்ம டச்சில் இருக்கார் இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே ரீசெண்டாக தான் நேஷனல் டீமுக்கு டெபியூ ஆனாங்க. ஸோ டெபியூ ஆனாலே அவங்களோட ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹிட்டர் மிஸ்டேக் தான். ஸோ அவர் அடித்தாலும் பெருசு இல்லை, மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா அவர் வந்து இந்த ஐபிஎல்ல எந்த அளவுக்கு போலிங் போடுவார். ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. ஸோ மேபி ஒரு 2 ஓவராவது போடுவாரா இல்லை ஃபுல் கோட் ஆஃப் த ஓவர் போடுவாரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வந்து நேஷனல் டீம் காடக்குள்ள இந்தியா டீம் காடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் எல்லா மேட்சிலுமே 3 ஓவர் இல்லை ஃபுல் கோட் ஆஃப் த ஓவர் போட்டு தான் முடிச்சிருந்தார் இங்கிலாண்டுக்கு எதிர்க்க நடந்த அந்த 5 T20. ஸோ மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஃபுல் கோட் ஆஃப் த போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் பால் வந்து அவருக்கு பெரிய அளவில் என்ன தான் பிச்சில் இருந்தாலும் அதை அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா மோர் ஓவர் வந்து ஆம்பால் மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருப்பாருன்றதுனால ஸோ கண்டிப்பாகவே வந்து அது ஒரு மேபி ஒரு ட்ரிக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கிலாண்டு இருக்க அக்சர் பட்டேல் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேர்னுக்கு ஆடப்போய் ஆட போய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பாலுக்கு விக்கெட் ஆகிட்டு இருந்தாங்க. மேபி அந்த மாதிரியான ஒரு பாலிங் தான். பட் குருணால் பாண்டியா நிறையா பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெகுலராக ஐபிஎல் விளையாடக்கூடிய ஒரு கண்டென்டராக இருக்கார் வந்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வித் த பேட் ஸோ அவரோட எபிலிட்டி என்னன்றது ஸோ அவர் வந்து நேஷனல் டீமுக்கு டெபியூ ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தார். ஸோ ராகுல் சாகர்,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் டேக்கர். ஸோ அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அதுவும் இந்த மாதிரியான ட்ராக்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக போடக்கூடிய ஒரு பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சகர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேதன் குல்ட்ரேன் ஆடம் மில்னே. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ட்ராக்ல ஆடம் மில்னேவை ப்ரிஃபர் பண்ணுறதோட மேபி மேனேஜ்மெண்ட் நேதன் குல்ட்ரேனில் யோசிப்பாங்க. ஸோ நேதன் குல்ட்ரேன் ஒரு நல்ல பவுலர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சர்ஃபேஸ்க்கு ஒரு ஏற்ற பவுலர் கூட. ஏன்னா அந்த கட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவார். அட் த சேம் டைம் அவர் வித் த பேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். பட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வரைக்கும் வரணுமான ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம். அது மட்டும் இல்லாமல் ரீசென்ட் டைம்ஸில் இந்த டீமுக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஸோ இவருக்கு பேட்டிங் கிடைக்கிது கிடைக்கல, பட் அவரோட எபிலிட்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ அதில் நேதான் குல்ட்ரேனில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் கூட நான் எப்பயுமே சொல்லுவேன். என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே நேதான் குல்ட்ரேனில் நான் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவேன். பட் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு அவங்க யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்றது நம்ம டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை பற்றி சொல்ல தேவையில்ல. ஸோ நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஜஸ்பிரித் பும்ரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அந்த ஒரு பழைய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற ஜஸ்பிரித் பும்ரா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கேம் வந்து ஜஸ்பிரித் பும்ரா ப்ளே பண்ணலை. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். மேபி இந்த ஐபிஎல் கண்டிப்பாக கண்டினியூஸாக ப்ளே பண்ணுவார். ஸோ ஆரம்பத்துலேருந்தே அவரோட அந்த ஆளுமை வந்து இருக்கிறதுக்கு ஒரு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ பும்ரா பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மாதிரியான பிளேயர்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். விராட் கோலி, முகமது அசாருதீன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிகல். ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க பிளே பண்ணுவாங்க. ஏபி டி வில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், பட்டீலர், சிகர் பரத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசாருதீன். ஸோ இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளே பண்ணுவாங்க. டேனியல் கிறிஸ்டியன், வாஷிங்டன் சுந்தர், கேல் ஜேமிசன், முகமது சிராஜ், சைனி, சஹல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் கண்டிப்பாகவே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார். இது வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இங்கிலாந்து சீரீஸில் ஏதோ ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஐடியா இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ அவர் கூட எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் எப்பயுமேன்றதால் போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிகல் நல்லாவே வந்து ஒரு நல்ல ஓப்பனராக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஓப்பனர் கிடைச்சாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிளேயிங் லெவலில் அவர் விளாட்ற கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஆனால் பாயிண்ட் அவுட் ஆகலை. ஆனால் மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் விளாட்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி சப்போஸ் படிக்கல் விளாட்ல அப்படின்ற பட்சத்தில் முகமது அசாருதீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணுவார். அடுத்து ஏபிடி வில்லியர்ஸ். ஸோ ஏபிடி வில்லியர்ஸை பொறுத்த வரைக்குமே ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சின்ன சின்ன டொமஸ்டிக் மேட்சஸ் விளாண்டாரு. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மை வந்து காட்டியிருந்தார் தான் சொல்லணும். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் எப்பயுமே இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மன் தான். இன்டர்நேஷனல் இவ்வளோ நாள் விளையாடாலுமே ஸோ அவரோட ஷாட்ஸ் ஸோ எப்படி இருக்குன்னு தெரியும். அட் த சேம் டைம் அவர் வந்து எந்த மாதிரியான டச்சில் இல்லைனாலும் அவர் எப்படி மறுபடியும் அந்த கம்பேக் பண்ணுற ஃபார்ம் எப்படி, ஸோ அவர் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து மினிமம் ஒன் ஆர் டூ மேட்சஸ் தான் எடுத்துப்பாரு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிதம்க்கு வந்துருவார். பட் எதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். அடுத்து கிளென் மேக்ஸ்வெல். ஸோ கிளென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்குமே ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரீசென்ட் டைம்ஸில் அவர் எந்த அளவுக்கு ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் இருக்காருன்னு. பட் மற்ற பிளேயர்ஸ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மாக அவர் கொண்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிளென் மேக்ஸ்வெல் ஆக்ஷனில் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறாரு அவர் சம ஃபார்மில் இருக்கிறதுனால தான். பட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்குள்ள ஸோ சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எந்த ஒரு இதுமான பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. போன மேட்ச் அதாவது சாரி போன சீசனுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு போரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்து ஜஸ்ட் வந்து அது முடிஞ்சு அடுத்த சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஒரு செம்ம காட்டினார் தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் இருப்பார். பட் ஐபிஎல்ல கேள்விக்குறி தான். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டிதர், சிகர் பரத், முகமது அசாருதீன். ஸோ இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி தேவ்தத் படிகல் வந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முகமது அசாருதீனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போவோம். அவர் வந்து ஒரு ஃபினிஷர் ரோலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ரீசென்ட் டைம்ல விஜய் அசாரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா படிக்கலிற்குள்ள படிக்கல எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அசாரியில் செஞ்சுரிஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். பட் அவர் வந்து அந்த இதில் பாதிக்கப்பட்டதுனால மேபி அவர் இருப்பாரா இல்லையான்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். எனக்கு தெரிஞ்சு மோரோ ஒரு 80% அவர் இருப்பார். அவர் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாகவே அசாருதீனுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவங்க மூணு பேரில் அசாருதீன் தான் கொடுப்பாரு. அட் த சேம் டைம் ஏபிடி வில்லியர்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதுவுமே ஒரு டவுட்டு. மேபி அசாருதீன் இருந்தார்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் போகிறார். அப்படி இல்லை மேபி சிகர் பரத் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு எனக்குள்ள. ஸோ சிகர் பரத் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் க்ளோஸ் பண்ணுவார். பட்
இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டில் நான் வந்து ஏபி டிவிலியர்ஸை விக்கெட் கீப்பராக கொடுத்துருக்கேன். பட் மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு அசாருதீன் தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டியன். ஸோ கிறிஸ்டியனை பொறுத்த ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பிபிஎல் அவருக்கு வந்து சீசன் முடிஞ்சுது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா லீக்ஸுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 37-38 நினைக்கிற ஒரு ஏஜ் ஆயிருந்தால் கூட அவர் வித் த பால் வித் த பேட் கான்ட்ரிபியூஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ராக்ல அவரோட போலிங்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான் டேனியல் கிறிஸ்டியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால ஸோ அவருமே பெட்டரான ஒரு பிளேயராக தான் இருப்பார் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் நல்ல இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் இன்ஃபார்ம் பிளேயர்ஸாக இருக்கு அங்கே ஆர்சிபியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வாஷிங்டன் சுந்தர், கேரி ஜேமிசன், முகமது சிராஜ். ஸோ வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்குமே பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அவர் ரீசென்ட் டைம்ஸில் விளையாடிருக்காரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து கேரி ஜேமிசன். ஸோ கேரி ஜேமிசனை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு பிச்சில் அவரோட போலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். பட் ஆனால் கேரி ஜேமிசன் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது. அட் த சேம் டைம் அதனால் டெஸ்ட் மேட்ச் அளவுனாலும் ஒயிட் பாலில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் போகிறாரு. பட் இந்த மாதிரியான ஏஷியன் கண்டிஷன்ஸில் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றது என்ன கேட்டிங்கனா ஒரு கேள்விக்குறி. பட் பேட்டிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேரி ஜேமிசன் கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்டிங் எபிலிட்டி ஒரு பெஸ்ட்டான ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ன கேட்டிங்கன்னா சொல்லலாம். பட் வித் த பால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த கண்டிஷன்ஸில் கேரி ஜேமிசன் எந்த அளவுக்கு அவர் வந்து அவரை தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணுவார், எந்த அளவுக்கு போட போகிறாரு. அதுவும் இல்லாமல் விராட் கோலி கேரி ஜேமிசனை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஜேமிசன் டெத் ஓவர் போட்டார்னா ரன்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் விராட் கோலி கேரி ஜேமிசனை எந்த மாதிரியான பவுலராக யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், செய்னி, சகல். ஸோ சகலை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு எந்த மாதிரியான பிளேயர்னு நான் சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சகல் இன்டர்நேஷனலில் இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இடம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாகவே அவரோட ஸ்ட்ரென்த்தே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக ஃப்ளைட் பண்ணி போடுவார். ஸோ என்ன தான் 2 சிக்ஸ் போனாலுமே பயப்பட மாட்டார், மறுபடியும் 3வது பாலே ஃப்ளைட் பண்ணி போடுவார். ஸோ அங்கே வந்து விக்கெட் எடுப்பார். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சகல் எந்த மாதிரி இந்த ஐபிஎல் கொண்டு போகிறாருன்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். ஸோ அவர் எந்த அளவில் கான்ஃபிடன்ஸ் இருக்காரு, ஸோ அவர் கான்ஃபிடன்ஸ் மீட்டர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பெஸ்ட்டான ஒரு ரிதமில் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அதனால் அவரோட கான்ஃபிடன்ஸ் ஹையாக தான் இருக்கும். ஸோ மேபி இந்த ஐபிஎல் அவர் பெஸ்ட்டாக பண்ணுவார் தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஸோ யார் எப்படி பண்ணுவான்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து போன சீசன் எடுத்து கம்பேர் பண்ணக்குள்ள, பட் அதுக்கப்புறம் இவங்க விளாண்ட அவங்க நேஷனல் டியூட்டிஸ் ப்ளே பண்ண டீம்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தமாரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதையும் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ஐபிஎல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ அங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேனி. ஸோ சேனியை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறதா நல்ல பேசி வச்சிருக்காரு, பட் நல்ல லைன் என்னது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. நான் என்னோடய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். நான் எப்பயுமே இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மார்க்வுட் இங்கிலாண்டோட பேஸ் போலர், ஸோ அவரை நான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவேன். மார்க்வுட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம பேசி வச்சிருக்காரு, பட் லைன் என்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் பண்ணிடுவார். ஸோ அதனால் அவர் என்ன தான் வந்து 150 km/h போட்டாலுமே கூட ஈஸியாகவே பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக மார்க்வுட்டோட லைன் என்னத்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பட் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நவதீப் சேனிக்கும் சொல்லுவேன், அவர் லைன் என்னத்து இப்போ வந்து ரொம்ப போறாரு. அவர் ஓரளவுக்கு டீசென்டான லைன் இருந்து போட்டால் கூட ஸோ பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பால அடிக்கிறது கொஞ்சம் வந்து சிரமப்படுவாங்க. மேபி டிஃபென்சிவ் டெக்னிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவர் எந்த அளவுக்கு அதை வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுவார் அப்படின்னு ஒரு டவுட். எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்ட்ன்றத விட முதல் ஃபஸ்ட்டு அவர் வந்து டீசென்டான லைன் இருந்து போடணும். ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா புவரான ஒரு லைன் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நவதீப் சேனி வச்சிருக்காரு. இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 17 ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 166. அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், இஷான் கிஷன், கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரீம் லெவலுக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் கிடையாது. ஸோ பொதுவாக நீங்கள் எந்த ஃபேண்டசிஸ் விளாண்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் மோரோவர் இருக்கும். ஸோ ஒரு சில கிரீஸ் இஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீம் செலக்ட் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன நியூஸஸை வச்சு கெயின் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதை அப்டேட் பண்ணுங்க. நான் அதுவும் இல்லாமல் என்னால் எல்லாத்தையும் வச்சு டீமும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ட்ரீம் லெவல் பேஸ் பண்ணி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் டீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியஸ், இஷான் கிஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீப்பர்ஸும் சூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே மஸ்ட் பிக்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து மஸ்ட் பிக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேரோட ஃபார்மே நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏபி டிவிலியஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்ன்றதெல்லாம் தாண்டி அவரோட டெக்னிக் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற டெக்னிக் கண்டிப்பாக ஒன்று டூ மேச்சஸில் கம்பேக் பண்ணுவார். ஸோ அதனால் ஏன்னா நிறையா பேர் வந்து மேபி ஏபி டிவிலியர்ஸை வெளியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்கே ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ். ஸோ பொதுவாக எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபின்னு வந்தாவே ஸோ இந்த ப்ராப்ளம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் சூரியகுமார் யாதவும் நல்ல ஃபார்மில் இருக்கார், இஷான் கிஷன் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னக்குள்ள ஸோ இன்னும் கொஞ்சம் கிரெடிட்ஸ் இஷ்யூ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் குவிண்டன் டிக்கா கிடையாது, அவர் இருந்தாருன்னா இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ ஏற்படுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அதனால் மோர் ஓவர் வந்து ஏபி டிவிலியர்ஸை நிறைய பேர் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன், கண்டிப்பாக மஸ்ட் பிக்னு வாங்க ஏபி டிவிலியர்ஸையும் இஷான் கிஷானியும். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா கேல் ஜேமிசன், நவ்தீப் சேனி, ஜஸ்பிரீத் பும்ரா, ராகுல் சகர். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விராட் கோலி கேப்டனாகவும் சூரியகுமார் யாதவா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ விராட் கோலி கேப்டனாகவும் சூரியகுமார் யாதவும் இந்த காம்பினேஷனை நான் ஏன் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தி பெஸ்ட்டான ஒரு டச்சில் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டச்சில் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் கொடுத்தேன். மேபி இஷான் கிஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமா ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து அவரை நீங்கள் தாராளமாக வந்து வைஸ் கேப்டன் சைஸாக ட்ரை பண்ணலாம். பட் அவரை விட எனக்கு தெரிஞ்சு நல்ல டெக்னிக் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக நான் வந்து சூரியகுமார் யாதவை பார்க்குறேன். ஸோ 360 degree பிளேயர். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கேப்டன் சாய்ஸ்க்கு நான் வந்து சூரியகுமார் யாதவ் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் அவரோட ஃபார்ம் வந்து தி பெஸ்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறாருனாக்குள்ளே ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ கேமை வந்து பில்ட் பண்ணுவார். ஸோ அதனால் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதே டீமுக்கு நீங்கள் வந்து ஏபி டிவிலியர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் அதை நான் டீம் டூவில் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ டீம் டூ பார்ப்போம். ஸோ டீம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய காம்பினேஷன். இப்போ அடுத்து டீம் டூ பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஏபி டிவிலியர்ஸ், இஷான் கிஷன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், கிறிஸ் லீன். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா சஹல், கேல் ஜேமிசன், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரென் போல்ட். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிவிலியர்ஸை கேப்டனாகவும் இஷான் கிஷனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டீம் ஒன் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். எஸ் அஃப்கோர்ஸ் என்னோட செகண்ட் சாய்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ அதனால தான் ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து எடுத்துருக்கேன். பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரோஹித் சர்மா தூக்கி வெளியே வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சஹல் அண்ட் ட்ரென் போல்ட். ஸோ அந்த ரெண்டு லீட் பவுலருமே நான் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒன்று எடுக்க முடியல. அது காரணம் நான் வந்து ரோஹித்தையும் சேர்த்து ப்ரிஃபர் பண்ணதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணிட்டு இவங்கள வச்சு காம்பன்சேட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரென் போல்ட் அண்ட் சகல். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெண்டு டீமுக்குமே உண்டான டிஃப்ரென்ஸ் இதுதான். பெரிய அளவில் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் நான் ரோஹித் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய ரெண்டு டீமும். ஸோ இதே டீமை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுவும் இல்லாமல் நிறையா ஃபேண்டசி சைஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் ஓவர் இப்படி தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீம் போட்டுக்கலாம். ஸோ இதோட கடைசி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராமில் சர்ச் ஆப்ஷனை சுந்தராடம்னு கூட டைப் பண்ணுங்கள். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.